யானை, புலி, சிறுத்தை போன்ற விலங்குகளின் நடமாட்டம் தொடங்கி இலங்கையில் கடந்த சில நாட்களாகவே முதலைகள் நடமாட்டமும் அதிகமாகியிருக்கு. அம்பாறை மாவட்டத்தில் திருக்கோவில் என்ற போலீஸ் பிரிவிற்குட்பட்ட திருக்கோவில் 3 என்ற பகுதியில் தான் முதலைகள் நடமாட்டம் இப்போது அதிகரிச்சிருக்கு. சுமார் 9 நீளமான ராட்சச முதலை இந்த திருக்கோவில் 3 பகுதிக்குள்ள மதிய நேரத்துக்குள்ள நுழைய அங்கிருந்த கிராமவாசிகள் உடனே வனஜீவராசிகள் திணைக்களத்துக்கு தகவல் வழங்கியிருக்காங்க. வனஜீவராசிகள் திணைக்கள உத்தியோகஸ்தர்கள் அங்கு வருகை தந்து கடும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்திருக்காங்க. வனவிலங்குகள் அவற்றின் இருப்பிடங்களை விட்டு கிராமப்புறங்களுக்குள்ள நுழைவதால் மக்களுக்கு ஏராளமான பிரச்சனைகளும் உயிராபத்துக்களும் நிகழக்கூடிய நிலை தான் காணப்படுது. அம்பாறை பகுதிகளால் இதற்கு முன்னதாகவே இது போன்ற சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளதாக அந்த பிரதேச மக்களும் தெரிவிச்சிருக்காங்க. நீண்ட நேர முயற்சிக்கு பிறகு இந்த ராட்சச முதலைய வனஜீவராசிகள் திணைக்களத்தினர் பிடித்திருக்காங்க. வனவிலங்குகள் அவற்றின் வாழ்விடங்களை விட்டு மக்கள் நடமாடும் பகுதிக்குள்ள நுழைவது அச்சுறுத்தல் தரக்கூடிய விடயமே. அவற்றை பாதுகாப்பது நம் கடமை என்றாலும் நம்மையும் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இது போன்ற உடனடி தகவல்களை நீங்களும் தெரிஞ்சு கொள்ள மறக்காம லங்கத்தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.